வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் நான் புகும்பாதை. இன்னைக்கு நம்ம கண்ணகி படத்தோட ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். கண்ணகி கல்யாணத்துக்காக ஆசைப்படுற ஒரு பெண், கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை அப்படின்றதுக்காக டைவர்ஸ் வரைக்கும் போய் இருக்கிற ஒரு பெண், குழந்தையே வேண்டாம் குழந்தையை பெற்றுக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு பெண், இந்த எந்த கல்யாண வாழ்க்கையுமே எனக்கு வேணாம், நான் என்ன இண்டிபெண்டன்ட் கேர்ளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பெண், இந்த மாதிரி நாலு பெண்களோட வாழ்க்கையை இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. இந்த நாலு பெண்களும் ஏன் அந்த மாதிரியான ஒரு எண்ணத்துக்குள்ளே போறாங்க அப்படின்றது தான் கதை. இந்த நாலு கேரக்டர் நடிச்சிருக்க பெண்களும் அவ்வளோ அருமையாக அவங்க கேரக்டரை உணர்ந்து நடிச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் தனக்கு கொடுத்துருக்க பொறுப்பை 100% எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணி சூப்பராக இருக்காங்க. அம்மு அபிராமியோட ஆக்டிங்லாம், அவங்க அப்பா இறந்த சீனுக்காக அழுகிற ஒரு சில சீன்லாம் வந்து நம்மளே கண்டு வைக்கிற அளவுக்கு அருமையாக இருந்தது. ரொம்பவே ஒரு யதார்த்தமான கதையை தான் இந்த கண்ணகி படம் நமக்கு கொடுத்துருக்கு. இது ஒரு படம் பார்க்கணும் அப்படின்றத தாண்டி நம்ம லைஃப்பில் நம்ம பக்கத்து வீட்டில் எங்கேயாவது நடக்கிற ஒரு சம்பவத்தை பார்த்த மாதிரி தான் இந்த கதை அம்சம் இருந்தது. இந்த விஷயம் இந்த கதைகள் மொத்தமாக இந்த கண்ணகி அப்படின்ற படத்தோட கதை என்ன சொல்ல வருது அப்படின்னா, கோவலனுக்கு மனைவியாக கண்ணகி இருந்தால், அவர் மாதவி வீட்டுக்கு போகும்போதும் அங்கே கஷ்டப்பட்டது கண்ணகி தான், அவரை இறந்ததுக்கப்புறம் நீதி கேட்டு போகும்போதும் அங்கே இவருக்காக போராடினதும் அந்த கண்ணகி தான், அவருக்காக போராடி மதுரை எரிச்சதுக்கப்புறமும் அந்த பழியை ஏற்று நின்றதும் கண்ணகி தான். கணவன் செய்யக்கூடிய தவறுகளில் வேற வழியே இல்லாமல் மனைவியும் பாதிக்கப்படுறா. இது கணவன் சம்மந்தப்பட்டது இல்லை, மனைவி என்னென்ன கஷ்டங்களை படுறா அப்படின்ற மாதிரி ஒரு பெண், மனைவின்றதை தாண்டி ஒரு பெண் என்னென்ன மாதிரியான கஷ்டங்கள் அனுபவிக்கிறான் அப்படின்றது தான் இந்த கண்ணகி என்ற படத்தோட கதை. ஒரு ஒரு அந்த கதையில் காட்டப்பட்டிருக்க நான்கு பெண்கள், ஒரு ஒரு பெண்களும் ஒரு ஒரு ஸ்ட்ரகிள் அனுபவிப்பாங்க. அந்த ஒரு ஒரு பெண்கள் என்ன சொல்ல வராங்கன்னா, திருமணம் ஆனாலும் சரி, திருமணம் ஆகாவிட்டாலும் சரி, லிவிங் டுகெதரில் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் பெண்களுக்குன்ற ஒரு போராட்டன்றது இருந்துகிட்டே தான் இருக்கு. அதுலேருந்து அவங்க வெளியில் வர முடியுமா முடியாதான்றது தெரியல, ஆனால் அடுத்து அவங்க போயிட்டே தான் இருக்காங்க அப்படின்ற விஷயத்த தான் இந்த கண்ணகி என்ற படம் சொல்ல வருது. அதாவது எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அவங்க அதை கடந்து போயிட்டே இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்த படங்களில் அயோத்தி, டேடா, இருக்கப்பட்டு, குட் நைட் போன்ற படங்களை தான் நிறைய பேர் ரசித்து அதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துட்டு வராங்க. அந்த வகையில் இந்த கண்ணகி என்ற படமும் இடம்பெற்றிருக்கு. இந்த படத்தை ஓடிடியில், டெலகிராமில், வேறு ஏதாவது சோஷியல் மீடியாவில் பார்த்து இந்த படத்தை டீக்ரேட் பண்ணாமல், இது இவ்வளோ தான் இது அவ்வளோ பெரிய சீன்லாம் கிடையாது, ஒருத்தலாம் கிடையாதுன்னு சொல்லாமல் தியேட்டரில் வந்து அந்த படத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். உண்மையிலே ஃபீல் குட் மூவி அந்த படம் இருக்குது, கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். இது பெண்கள் மட்டும்தான் உயர்த்தி பேசுகிற படம் கிடையாது, இந்த படத்தில் ஆண்களும் உயர்த்தி பேசப்பட்டிருக்காங்க. எல்லா படத்துலையும் ஒரு ஃபெமினிசம் சொல்கிற படத்தில் ஆண்கள் எல்லாருமே தவறு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தில் ஆண்கள் தவறு அப்படின்னு சொல்லலை, டைரெக்டாக அட்டாக் பண்ணாமல் பண்ணுற ஒரு சின்ன சின்ன தவறுகள் மட்டும்தான் காட்டியிருக்காங்களே தவிர ஆண்கள் ரொம்ப இழிவாலாம் பேசலை. அதே மாதிரி பெண்கள் தான் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் இந்த படத்தில் நிறையவே சொல்லியிருக்காங்க. இது பெண்களுக்கு ஒரு உற்சாகம் மட்டும் கூடிய படம் தான். இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் தியேட்டரில் போய் பார்த்து இந்த மாதிரி படங்களுக்கு வரவேற்பு நீங்கள் கொடுத்தா தான் தொடர்ந்து நல்ல படங்கள் உங்களுக்கு வந்து சேரும். கண்ணகி வெற்றி பெற்றால் நன்றி.